தன்னை வாழ்த்துபவர்கள் திருவடியை வணங்குவதாக ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக நீங்கெல்லாம் வாழ்த்து வாழ்த்த எனக்கு உறவேறும். நான் வாழ்ந்தால் இந்த உலகிற்கு நன்மை. ஆக வாழ்த்து என்று சொல்ல யாரார் என்னை வாழ்த்தினாலும் அவர் திருவடியை வணங்கி சிறுமையை வைத்துக் கொள்கிறேன். ஆக இப்போ இன்றைய தேதிக்கு இன்றைய தான் இதை அப்படி தான் பேச்சு. ஆக வருகின்ற சித்ரா பண்டிகை பேசுகிறேன் போ. எனக்கு எங்களுக்கு சாவு கிடையாது, முதுமை இல்லை, என்ன அதை வாய்ப்பு இருக்குண்ணா. எந்த மனிதன் தான் சரி, யாராதாலும் முதுமை வரதான் செய்யும், சாவு வரதான் செய்யும். ஆனால் அடியமைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. என்ன காரணம், நீங்கள் வாழ்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வாழ்க வாழ்க என்று நான் வாழ்வேன். நான் வாழ்வது இது எனக்காக இல்லை, இந்த உலக மக்கள் நன்மைக்காக நான் வாழ வேண்டும். வாழ்க என்று சொல்லுகின்ற வாழ்த்தை என் காதலோடு நான் ஆசான் முருகப்பெருமானை பார்க்குறார். எல்லா தொண்டர்களும் உலக மக்களும் உங்களுக்கு ஆசானம் வாழ வேண்டும் நினைத்தால் என் நான் வாழ்வேன். என் வாழ்க்கை நாட்டு மக்கள் நன்மைக்காக. என்னுடைய அவருடைய இங்கே இருக்க சகோதர அத்தனை பேரும் என் உடன்பிறந்தவர்கள். அவர்களுக்கு தொண்டு செய்து அவர் ஆசியை நான் பெற வேண்டும். உலக மக்கள் தொண்டு செய்து உலக மக்கள் ஆசி பெறணும். ஆக நீங்கள் வாழ்ன்னு சொன்ன ஆக என்னை வாழ வைக்கப்பது உங்களுடைய கருணை தான். என்னை வாழ வைப்பது நீங்கள் வாழ்க்கைன்னு சொல்கிற அந்த ஒன்று தான் என்னை வாழ வைக்கும். நான் வாழ வாழ் நான் எந்த அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு எல்லோருக்கும் நான் பிள்ளை எல்லாரும் எல்லோருக்கும் நான் பிள்ளையாக இருப்பேன். எல்லோருக்கும் நான் பிள்ளையாக இருப்பேன். நீங்கள் எல்லாம் என்னுடைய தந்தைகள், இயற்கை பெண்கள்லாம் தாய், நான் உங்கள் பிள்ளைகள் தான். என் நான் இந்த பிள்ளை வாழணுன்னு வாழ்த்தினால் உங்கள் மனமாற உங்களை வாழ்த்தினேன். ஆக இப்போ என்னை காப்பாற்றுகின்ற அகத்தீச நாம சொல்கிறோம். ஓ அகத்தீச ஆயிடுமா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.